கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடியேனையும் ஒரு பொருட்டாக நினைத்து இந்த இடத்துல நிறுத்தின என் தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். மாத்திரமல்ல, இந்த அருமையான வாய்ப்பினை எனக்கு நல்கி வருகிறேன் நம்முடைய திருச்சபையின் தலைமை பாஸ்டர் ஐயா அவர்களுக்கு என் நன்றியை நான் சொல்லிக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் கீழாய் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே என்னுடைய வாழ்த்துதலை சொல்லிக்கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த ஆண்டிலே 3 மாதங்களை கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் முடித்து கடந்து இந்த 4வது மாதத்திலும் 7வது நாளை கண்டு கர்த்தரை துதிக்க ஸ்தோத்தரிக்க ஆண்டவரை தொழுது கொள்ள கர்த்தர் பாராட்டி வருகிற கிருபைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ள இதயத்தோடு கூட ஆண்டவரை எப்போதும் மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரித்து கொண்டே இருப்போம். இந்த காலையிலும் நாம் ஒரு சின்ன வசனத்தை படித்து தியானித்து கடந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உபாகமத்தின் புஸ்தகம், த புக் ஆஃப் டுட்ரானமி, Chapter 31 verse 8. உபாகமத்தின் புஸ்தகம் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். யோசுவாவுக்கு கர்த்தர் மோசேயின் மூலமாக இந்த தைரியப்படுத்துகிற வார்த்தைகளை, உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்லி அவரை திடப்படுத்தும்படியாக கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரும் யோசுவாவோடு கூட தொடர்ந்து இதே வார்த்தைகளை சொல்லி அவர் திடப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், மோசே ஆண்டவர் போதும் என்று சொல்லிவிட்டார், அவருடைய நாட்களை முடிக்க தீர்மானித்து விட்டார். அதற்கு பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களை, வனாந்தரத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு நேராக வழிநடத்த கர்த்தர் யோசுவாவை தெரிந்து கொண்டார். சிறிய வாலிபனாகிய யோசுவா மிகவும் பயந்திருந்தார். அதான் அந்த வசனத்தின் கடத்தில் சொல்லுகிறார்கள், ஆகவே நீ பயப்படவும் நீ கலங்கவும் வேண்டாம். மிகவும் பயந்து கொண்டிருக்கிறார். எப்படி? மோசே முனிவர், அவர் எவ்வளவு பெரியவர், கடவுளோடு முகமுகமாய் பேசினவர், அவர் எவ்வளவு ஆண்டவரோடு கூட இடைப்பட்டு எத்தனையோ காரியங்களை எல்லாம் நம்மை நடத்தி நம்மை வழிநடத்தி வந்தவர். அவருக்கே அடங்காத இந்த ஜனங்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், அவரே திணறி போகிறாரே, நான் எம்மாத்திரம், நான் என்ன செய்ய முடியும் என்று கலங்கி கொண்டிருக்கிறார். பயந்து கொண்டிருக்கும் போது தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் மோசே மூலமாக சொல்கிறார். பார்த்தீங்களா, நீ பயப்படவும் நீ கலங்க வேண்டாம். இன்றைக்கும் நாம் அப்படி தான், நம்மை ஒரு பயம் பிடித்து கொண்டிருக்கிறது, நம்மை ஒரு பயம் ஆட்கொண்டிருக்கிறது, நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மறுபடியும் அவங்களே வந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம், இப்போவே கஷ்டமாக இருக்குதே, திரும்பவும் அவங்க வந்துட்டா, பயப்படாதே, நீ கலங்கவும் வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ ஆண்டவரே, என் பிள்ளைகள்லாம் இப்படி இருக்கிறாங்களே, ஏன் எதிர்காலம் எப்படி, எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், நீ பயப்படாதே. ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். பல காரியங்கள், பல இது, எத்தனையோ உதாரணத்துக்கு சொன்ன எத்தனையோ காரியங்கள் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள், பூமி அதிர்ச்சிகள் பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. அந்த ஆம்புலன்ஸ் வண்டி சத்தம் போட்டு போகும்போது நமக்கு ஒரு பயம் இல்லையா? அப்படியா நம்ம வீட்டு பக்கமாக போகும்போது, ரோட்டில் போகும்போது, அலறி கொண்டு போகும்போது, ஐயோ அப்படின்னு, இப்படியெல்லாம் பலவிதமான காரியங்கள் நாம் பயந்து கொண்டிருக்கலாம். எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பயப்படவும் கலங்க, எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை, எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை,
அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, தேசத்தை நாம் ஆளுவோம், தேசத்தை ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போ, தேசத்தை சுதந்திரிப்போ, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போ, சாத்தானை மீதிப்போ, தேசத்தை சுதந்திரிப்போ, நம் இயேசு ஒரு போது கைவிடார், ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போது கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அல்லேலூயா. ஆகவே நாம் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். என்ன சொல்லி அவர் சொல்கிறார், ஏன் நீ பயப்படக்கூடாது, ஏன் நீ கலங்கக்கூடாது? அந்த வசனத்தை மறுபடியும் ஆரம்பத்தில் என்ன சொல்கிறார் பாருங்கள், 31:8 உபாகமும், கர்த்தர் தாமே, த லார்ட் ஹீ இட் இஸ், கர்த்தர் தாமே, உனக்கு ஹீ வில் கோ பிஃபோர் யூ, அவ்வளோதாங்க, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். நமக்கு முன்பாக ஆண்டவர் போகிறாரா? அதுதான் நமக்கு ஏன் பயன் சொன்னால், ஆண்டவரை நாம் முன்ன வைக்கிறதில்லை. அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு கலக்கம். கடவுள் நமக்கு முன்பாக போகும்போதுங்க நாம் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஆர்மி மிலிட்ரி இராணுவத்தில் பார்த்தீங்கன்னா, காலாட்படை, விமானப்படை, கப்பல் படையெல்லாம் இருக்கு இல்லையா. அந்த காலாட்படைனா அவங்கக்கிட்ட பெரிய பெரிய வாகனங்கள் இருக்கும். அதில் ஒரு வாகனம் அந்த டேங்க்குன்னு சொல்லுவாங்க. டேங்க்னால் அந்த வாட்டர் டேங்க்கு கிடையாது, அதாவது பீரங்கி வண்டி. நீங்கள் அந்த மவுண்ட் ரோடில் அண்ணா சாலையில் போனீங்கன்னா, இந்த ஏர்போர்ட்டை தாண்டினோடனே மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் முன்னால் ஒரு பெரிய டேங்க் வச்சுருப்பாங்க மாதிரிக்கு பார்க்கலாம். பீரங்கி பெரிய குழாய் நீட்டிகிட்டு இருக்கிற பார்த்தீங்களா. அப்போ அந்த காலாட்பலைக்கு அவங்க முன்னேறி போகும்போதுங்க இந்த பீரங்கி வண்டி தான் முன்னால் போகும். அப்போ எதிராளிகள் கண்ணி வெடிகளில் பூமியில் பதிச்சு வச்சுருப்பாங்க, அது கண்ணுக்கு தெரியாது. இப்போ இந்த இராணுவ வீரர்கள் நடந்து போகும்போது அதை மிதிச்சிட்டாங்கன்னா அது பஸ்ட் ஆகி வெடிச்சிரும், அவங்க மரித்து போவாங்க, அப்படி இருக்கும். ஆனால் இந்த பீரங்கி வண்டியை முதல்ல விடுவாங்க. அது இரும்பு எஃகுனால் செய்யப்பட்ட அந்த சக்கரங்கள் முன்னே அது போகும்போதுங்க அந்த கண்ணி வெடியெல்லாம் பட்டார் பட்டார்னு வெடித்து தெரிக்கும். அந்த சக்கரத்துக்கு ஒன்றுமே ஆகாது. அப்போ அந்த சக்கரம் போன அந்த அச்சிலேயே இந்த வீரர்கள் நடந்து போவாங்க. இவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நீ பயப்படவும் நீ கலங்கவும் வேண்டாம். பாருங்கள், கர்த்தரை நமக்கு நம்ம முன்பாக வைக்கிற அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளணும். அந்த கிருபையை துதி ஆராதனை நடத்தும் போது சொன்னார், அந்த ஃபஸ்ட் அவர் அதிகாலை நேரம் நான் முழிச்சிருந்தேன், கடவுளுக்கு கொடுத்தேன். அந்த நேரத்தில் ஆண்டவர் அந்த வசனத்தோட, சங்கீதம் 18:28 அந்த வசனம், தேவரீரின் விளக்கை ஏற்று பார்த்தீங்களா, ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும், ஒரு நம்பிக்கை உனக்கு பிறக்கும். கர்த்தரின் வாழ்க்கையை கர்த்தரை முன்பாக, அதான் தாவீது சொல்கிறாருங்க. தாவீது என்ன சொல்கிறார், 16:8 வசனத்தில் என்ன சொல்கிறாரு பாருங்கள், கர்த்தரை பாருங்க, ஏதோ எப்பவும் ஏதோ ஒரு நாளைக்கு மாத்திரம் இல்லை, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு, ஐ செட் த லார்ட் பிஃபோர் மீ, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அவர் இஸ் ஆன் மை ரைட் சைடு, அவர் என் வலதுபுறத்தில் இருக்கிறபடியால், ஐ ஷெல் நாட் பி மூவ்டு, நான் அசைக்கப்படுவதில்லை. பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், கர்த்தர் தாமே உனக்கு முன்பா. யோசுவா, பயப்படாதே, நீ கலங்காதே, இந்த ஜனங்களை பார்த்து திகையாதே, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த ஆண்டவர் தாவீது ஆண்டவரை முன்பாக வைத்திருக்கிறேன்னு சொல்கிறார். நாம் எப்படிங்க, யாரும் வண்டியை முன்னால் வச்சுக்கிட்டு மாட்டை பின்னால் கட்ட மாட்டாங்க இல்லையா. வண்டிக்கு முன்னால் தானே மாடு இருக்கும், மாட்டை நீ பின்னால் கட்டினா ரிவர்ஸ், பின்னால் தான் போகும்.
முன்னால நம்ம போணும்னு சொன்னா வண்டிக்கு முன்னால மாடு இருக்கணும். ஆகவே நம்முடைய வாழ்க்கை முன்னேறி செல்லணும்னு சொன்னா ஆண்டவரே நமக்கு முன்பாக நாம் வைத்திருக்கணுங்க. அப்ப நான் ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த ஏசாயா 45:2 வாஸ்து பாருங்க. ஐசாயா சாப்டர் 45:2 நான் ஆண்டவர் சொல்றேன், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் கோணலான காரியம், கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்கும் போதுங்க இந்த கோணலான காரியத்தெல்லாம் அவர் நேராக அவர் மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மால் மாற்ற முடியாது நம்முடைய கோணலான காரியத்தை. ஆண்டவர் தான் நம்ம முன்பாக நம்ம வைக்கும் போதுங்க நமக்கு எதிராக இருக்கிற கோணலான காரியம் மேடு படலாம் எல்லாத்தையும் ஆண்டவர் சரி செய்து நாம் போகத்தக்கதாக முன்னேறி செல்லத்தக்கதாக ஆண்டவர் கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாகிற ஒரு ஐயா அப்படி தான் சொல்லுவேன். அந்த நாய்வால் என்ன சொல்லுவாங்க நம்ம ஊரில், என்ன இது என்ன பெரிய காரியமா அப்படின்ட்டு சுருண்ட வாளுடைய ஒரு நாயை ஒருத்தர் பிடிச்சிட்டு வந்து அவர் என்ன பண்ணார், அந்த வாளை ஒரு பிளாஸ்டிக் டியூபு போட்டால் கூட அந்த டியூபு கூட வளைஞ்சாலும் வளைஞ்சிரும்னு நல்ல இரும்பு குழாய் ஒன்றை எடுத்து அந்த வாழை அந்த குழாய்க்குள்ளார விட்டு நல்லா கட்டி ராத்திரி பூரா அந்த இரும்பு குழாய்க்குள்ளாரே அந்த வாழை நீட்டி கட்டி வச்சிட்டார். அப்புறம் காலையில் விடிஞ்சி எல்லாம் குழாய் இருக்கும்போது நேராக தான் இருக்குது, குழாயில் வால் நேராக இருக்குது. சரி அவுத்து விட்டு பார்க்கலான்னு அவுத்து விட்டார். அவுத்து விட்டோன்னு என்னாச்சு பார்த்தீங்களா? சர்ச்சில் இருக்கும்போது நல்லா தாங்க நாங்கள் இருக்கிறோம், ஆண்டோடைய பிரசன்னத்தை அருமையாக அனுபவிக்கிறோம் எல்லாம். அங்கே ஒருத்தர் வெளியே நின்றுக்கிட்டே இருப்பான், மடியை வச்சுக்கின்னு நிற்பான், கேட்டதெல்லாம் இதில் போட்டு போயிடு அப்படின்னு சொல்லுவான். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை கோணலான காரியங்களெல்லாம் நேராக நமக்கு முன்பாக அவர் கடந்து செல்கிறார், நமக்கு முன்பாக அவர் கடந்து செல்கிறார். நமக்கு இருக்கிற கோணலான காரியத்தெல்லாம் நீக்கி அவர் நம்மை பரிசுத்தமான பாதையிலே நீதியின் பாதையிலே நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், ஏன் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கோணலான காரியங்கள் எல்லாம் சரிப்படுத்துகிறவர் ஆண்டவர் மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை 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 நம்மை எல்லாம் செம்மையான பாதையிலே வழிநடத்தி கொண்டிருக்கிறது ஐயா. ஆகவே கர்த்தர் நமக்கு முன்பாக அவரை நாம் முன்பாக வைக்கும் போதுங்க ஆண்டவர் நம்ம எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பல பயம் வந்து பயப்படுத்துகிற சம்பவங்கள் நிறையா நடக்கும், உன்னை சுற்றி நடக்கும், ஆனால் உனக்கு நடக்காது. ஏன்? காரணம் என்ன? கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறார், கோணலான காரியங்கள்லாம் அவர் நேராக்குவார். கர்த்தர் என் வெளிச்சை என் விளக்கை ஏற்றுவேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா. நல்ல வசனத்தை கர்த்தர் மகனுக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த சபைக்கு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த விளக்கு அந்த காலத்தில் நாங்கள் இங்கே சானிட்டோரியம் அந்த ஏரியில் வரும்போதுங்க எங்களுக்கு கரண்ட்டு கிடையாது, மின்சாரம் வசதி இல்லை. அப்போ அந்த குடுவை விளக்கு அந்த அரிக்கன் லேம்ப்பு அதை வைக்கும், நிறையா விற்கும் அந்த நாட்களில், நிறையா வண்டியில் தள்ளிட்டு இப்போ பெரிய அந்த மண்ணெண்ணெய் விளக்குகள் நிறையா சிமினி போட்ட கண்ணாடியில் ஆன சிமினி போட்ட விளக்கு. முதல் நாள் அந்த விளக்கு எரிஞ்சிட்டா அடுத்த நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த சிமினி சொல்கிறாங்களே அந்த விளக்கு அந்த கண்ணாடி பாகம் பூரா எப்படி இருக்கும், எல்லாம் கருப்பாக இருக்கும். அந்த வெளிச்சம் பிரகாசம் வெளியே வராதபடிக்கு அது கருப்பாக மாறிடும். அப்போ அடுத்த நாள் சாயந்தரம் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இருக்கிற பெண்கள் ஆண்களும் யாரோ என்ன செய்வாங்க, அந்த சிமினியை ஒரு சாம்பலோ ஏதோ ஒன்று போட்டு நல்லா விளக்குவாங்க, கோணலானதை நேராக்கிறது பார்த்தீங்களா. அப்போ தான் அடுத்த நாள் அந்த பிரைட்டாக வெளிச்சம் அது விளக்கணுன்னு அதில் இருக்க அழுக்கெல்லாம் கர்த்தர் இந்த நாட்களில் கர்த்தர் ஒன்று விளக்கை ஏற்றி இருக்கிறார். அது லேம்ப் பிளாக்குன்னு சொல்லுவாங்க, அந்த கரும் புகை படியாதபடி அந்த கோணலான காரியங்கள்லாம் நேராக்கத்தக்கதாக கர்த்தரை எப்போதும் நமக்கு முன்பாக வைத்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
Amen. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க கர்த்தர் the lord he it is will go before you கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அடுத்து அந்த 31:8 உற்றாதியின் உபாகமோ அவர் உன்னோடே இருப்பார் அல்லேலூயா 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 அவர் உன்னோடே இருப்பார் பாத்துங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க இதோ ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா மத்தேயு 28:20 தானே இதோ உலகத்தின் முடிவு பரிந்தோ சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் 3 மாசத்துக்கு முன்னால அவரை நாம இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை நினைவு கூர்ந்தோமே ஆண்டவருடைய வருகை முதலாம் வருகையை நினைவு கூர்ந்தோமே அவருக்கு இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய் இன்னொரு இடத்துல அவருக்கு இம்மானுவேல் என்று இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இம்மானுவேல் 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 நம்மோடு இருப்பாரே இம்மானுவேல் 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 நம்மோடு இருப்பாரே பரவாயில்ல போதுங்க அல்லேலூயா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் ஏன் பயப்படணும் நாம் ஏன் கலங்கணும் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவர் நமக்கு முன்பாக போகிற தேவன் நம்மோடு நமக்கு முன்பாக போகிறவர் அவர் கோணலான நேராகிறது மாத்திரமல்ல இன்னொரு இடத்துல இன்னொன்று வாசிக்கிறோம் பாருங்க அந்த மீகா 2:13 வாசித்து பாருங்க மீகா 2:13 என்ன வாசிக்கிறோம் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் ஆண்டவர் நமக்கு முன்பாக போகும்போது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன கோணலானெல்லாம் செவ்வையாய் மாறும் அது மாத்திரமல்ல தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக அல்லேலூயா 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 என்னம்மா தடை ஐயா என்ன தடை உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வைக்கும் போதுங்க ஆண்டவரை நமக்கு முன்பாக நிறுத்தும் போது அவர் நம்முடைய கோணலானலை செவ்வையாக்குறது மாத்திரமல்ல உனக்கு இருக்கிற தடை என்ன உன் உத்தியோகத்தில் தடை இருக்கா உன் ப்ரொமோஷனில் தடை இருக்கா உன் கர்ப்பத்தில் தடை இருக்கா கர்த்தர் தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் அல்லேலூயா உனக்கு வர வேண்டிய சொத்துக்களோ மற்ற காரியங்களோ அரியர்ஸோ ஏதோ தடையாக இருக்கிறதா தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்பாக கடந்து போகிறார் அல்லேலூயா ஐயா திருமண தடை எல்லாம் எங்கெங்கேயோ பார்க்குறோம் திருமண தடை ஐயா கர்த்தரை உனக்கு முன்பாக வைக்கும் போதுங்க தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் உனக்கு முன்பாக தடைகளை நீக்கி போடுவார் அல்லேலூயா குழந்தை பிறக்காமல் இருக்கிற தடை ஆண்டவர் அந்த தடையை தகர்த்து போடுவார் கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறவர் ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் எனக்கு முன்பாக கடந்து கொண்டு விசுவாசிக்கணும் நம்பணும் அதை உறுதியாய் பற்றி கொள்ளணும் கர்த்தர் தடைகளை தகர்த்தெறியது தேவன் அவர் எனக்கு முன்பாக கடந்து போய் கொண்டே இருக்கிறார் என்ன என்ன வேலை கிடைக்காத ஒரு தடையா பலவிதமான நெருக்கமான தடையா வர வேண்டிய காரியங்கள் வர முடியாதபடி ஏதோ ஒரு தடையா கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் அவரை நமக்கு முன்பாக வைக்கும் போதுங்க இந்த காரியங்கள் எல்லாம் தகர்த்திருந்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் மாத்திரமல்ல அவர் நம்மோடு இருக்கிற தேவன் அல்லேலூயா அல்லேலூயா அவர் நம்மோடு இருக்கிறார் நம்மோடு இருக்கிறார் யாத்திரையாகமோ 34:10 வாசிக்கும் போது ஆண்டவர் பாருங்க மோசே ஆண்டவர் மோசேக்கு சொல்கிற காரியம் என்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் நல்ல கவனிங்க பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் அல்லேலூயா சொல்லாமா அப்படியே ஊற்றாதீங்க தொடர்ந்து படிங்க பூமி எங்கும் எல்லா ஜாதிகள் இடத்துலையும் செய்யப்படாத அதிசயத்தை நான் உனக்கு செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் காரணம் என்ன தொடர்ந்து படியுங்க உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம்
கர்த்தருடைய செய்கையை ஆண்டவர் செய்கிற அதிசயத்தை அவர்கள் பார்ப்பார்கள், காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து, அல்லேலூயா அல்லேலூயா, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். இந்த பூமியில எந்த ஜாதியும் பார்த்திராத அதிசயத்தை நான் உனக்கு செய்வேன். உன்னை சுற்றி இருக்கிற கண்கள் எல்லாம் அதை பார்க்கும். ஆண்டவர் உனக்கு உனக்கு முன்பாக போகிற ஒரு ஆசீர்வாதம், உன்னோடு கூட இருக்கிற ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. மறந்து போகக்கூடாது, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் போதுங்க எந்த ஜாதியிலும் கண்டிராத அதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வேலையிலே, நம்முடைய வியாபாரத்திலே கர்த்தர் செய்கிறவராயிருக்கிறார். ஆகவே பயப்படவும் நாம் கலங்கவும் வேண்டாம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிற தேவன். நாம் பயப்பட வேண்டிய அவர் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எரேமியாவில் நாம் வாசிக்கிறோம், 20:11. எரேமியா 20:11 இந்த மாதிரி தான் சொல்கிறார் ஆண்டவர். எரேமியா கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இரு. போதுங்க, கர்த்தர் ஆண்டவர் பயங்கரமான பராக்கிரமசாலியான கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நாம் ஏன் பயப்பட வேண்டும், நாம் ஏன் கலங்க வேண்டும்? அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு சமயம் அசீரியா ராஜா இந்த இஸ்ரவேல் ராஜாவை பிடிக்கும்படியாக பலவிதமான காரியங்களெல்லாம் மேற்கொள்கிறார். ஆனால் அந்த இஸ்ரவேல் ராஜா அந்த அசீரிய ராஜா கிட்ட சிக்காமையே இருக்கிறார், அவரால் பிடிக்க முடியல. அப்போ தான் அவங்க சேனையில் ஒருத்தன் சொல்கிறான், ஐயா உங்களுக்கு தெரியாது, அங்கேயே இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு தீர்க்க தரிசி இருக்காரு, ஒரு தீர்க்க தரிசி, நீ பள்ளி அறையில் உன் பெட்ரூமில் என்ன பேசினாலும் அதை கூட அவர் சொல்ல முடியும், அப்பேற்பட்ட தீர்க்க தரிசி. ஆகவே நீ இஸ்ரவேல் ராஜாவை பிடிக்க நீ இன்னைக்கு வரேன்னு சொன்னால் அந்த காரியத்தையும் முதன்மையாகவே அறிந்து அதை ராஜா கிட்ட அவர் சொல்லிடுறாரு. உடனே ராஜா இடத்த மாத்திடுறாரு. நீ குரோம்பேட்டை வரேன்னு சொன்னால் அவர் வண்டலூர் போயிடுறாரு. அவர் வண்டலூர் வரான்னு சொன்னால் நீ பாரிஸ் கார்னர் போயிடுற. உன்னை பிடிக்க அவரை பிடிக்கவே முடியாது. காரணம், இந்த தீர்க்க தரிசி எலிசா அவன் பெட்ரூமில் நீ என்ன பேசினா கூட அந்த காரியத்தை அவர் சொல்லிடுவார். அப்படியா விஷயம்? ஓ, சுவிட்சி அங்கே இருக்கா? அப்பா முதல்ல அதை பிடிப்போம். அந்த தீர்க்க தரிசியை பிடிச்சிட்டா மடக்கிட்டா ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவான் அந்த ராஜான்னு சொல்லிட்டு அந்த தீர்க்க தரிசியை பிடிக்கிறதுக்கு பெரிய சேனையோட குதிரை வீரர்களோ படையோடு வராரு. அவருடைய வேலைக்காரன் எலிசா வேலைக்காரன் பயப்படுறான் ஐயோ ஆண்டவனே பாருங்க, நம்ம சுற்றி அப்படியே அந்த அசீரியா படைகள் ஒரு குதிரை ரதங்கள் எல்லாம் வந்திருக்குதையான்னு. 2 Kings 14:15 அவன் தான் அந்த எலிசா வேலைக்காரன், குதிரைகளையும் ரதங்களையும் அவர்கள் ராக்காலத்தில் வந்து பட்டணத்தை வளைத்து கொண்டாங்க. தேவனுடைய மனுஷனுடைய வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து சுற்றி இராணுவம் குதிரை ரதம் எல்லாம் பட்டணத்தை சுற்றி கொண்டு இருக்கிறது. ஐயோ என் ஆண்டவனே, என்ன பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், உன்னோடே இருப்பார். அப்போ எலிசா தீர்க்க தரிசி சொல்கிறாரு, பாருங்க அவனை பார்த்து சொல்கிறாரு, அதற்கு அவர் பயப்படாதே கலங்காதே, அவர்களோடு இருப்பதை காட்டிலும் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லவா? அல்லேலூயா. நீ பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இன்னும் தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரலும் என்றார். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார்.
இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை நிறைந்திருக்கிறதே அவன் அல்லேலூயா சொல்லமா. அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர் உம்மோடு இருப்பார். அவர் உனக்கு முன்பாக போகிற தேவன் மாத்திரமல்ல, அவர் உன்னோடே இருப்பார். அல்லேலூயா. உன் பிள்ளைகளை நீ அனுப்புகிறாய், கர்த்தர் கார்டியன் ஏஞ்சல்ஸை அவர்களுக்கு முன்னும் பின்னும் துணையாக அனுப்புவார். நீ வேலைக்கு போகிறாய், காரை ஓட்டி கொண்டு போகிறாய், மோட்டர் சைக்கிளை ஓட்டி கொண்டு போகிறாய், நடந்து போகிறார், பஸ்ஸில் போகிறார், கர்த்தர் உனக்கு முன்பாக பின்பாக அவர் தூதர்களை கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லீரிடாதபடி உன்னை தாங்கிக் கொள்ள. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருப்பவர் அதிகம். அல்லேலூயா, அல்லேலூயா. மறந்துடாதீங்க, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். அதை 31:8 மறந்துடாதீங்க. உபாகம் வாசிங்க. உபாகம் போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. பயப்படாதே, காரணம் கர்த்தர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார்மா. ஆண்டவர் நமக்கு நம்மை விட்டு விலகாமல், இமைப்பொழுதும் நம்மை விட்டு விலகாமல் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கத்தக்கதாக அன்று கல்வாரியிலே, அன்று கல்வாரியிலே அவர் கைவிடப்பட்டவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. மை காட், மை காட், ஒய் ஹஸ் த ஃபர்ஷேக்கன் மீ. எவ்வளோ வேதனையோடு சொன்னார். ஏன், ஏன் வேதனையோடு சொன்ன, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை ஏன் கைவிட்டார்? உனக்காக, எனக்காக. 1 பேதுரு 2:24 அவர் பாவம் செஞ்சாரா? அவரில் பாவம் இருந்ததா? இல்லை, அவர் மகா பரிசுத்தம் உள்ளவர். வாசிங்க, 1 பேதுரு 2:24 வாசித்து பாருங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நிலை நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே, இயேசு தாமே தம் அவருடைய சரீரத்திலே, பார்த்தீங்களா, நல்லா கவனிச்சு படிங்க, நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்தார். அல்லேலூயா சொல்லாமா. அதனால தான் பாவத்தை பாரா கண்ணுடைய ஆண்டவர் பரிசுத்தர் பிதா அந்த இமைப்பொழுது அவரை கைவிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் மறுபடியுமா இமைப்பொழுது மறுபடியுமாக ஆண்டவரை அவரை சேர்த்து கொண்டார் என்று சொல்லி நான் பார்க்குறேன். அதனால தான் அவர் சொல்கிறாரு, மறுபடியும் அந்த கனெக்ஷன் கிடைச்ச உடனே அந்த நிமிஷத்தில் அந்த பாவத்தை சுமந்து தீர்த்த அந்த நிமிஷத்தில் கைவிட்ட ஆண்டவர் மறுபடியுமாக அந்த கனெக்ஷன் கிடைச்ச உடனே சொல்கிற வார்த்தை தான் அந்த வார்த்தை. என்ன தேவன் சொல்கிறாருங்க, என் தேவனே, என் மை காட் அண்ட் மை காட்னு சொல்கிறார். யாரும் கைவிட்ட தேவனை போய் என்னுடைய தேவன்னு சொல்ல முடியுமா? ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு உதவியை ஸ்டக்குன்னு நிறுத்திட்டா கூட அந்த கடவுளுக்கு கண் இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லை, என் ஜபத்தை கேட்கலையேன்னு நம்ம என்னென்ன பண்ணிடுறோம். டோட்டலாக கைவிட்ட அந்த நிலையில் கைவிட்ட தேவனை என்ன அது யாருடைய தேவன் சொல்கிறாரு? மை காட், மை காட், என் தேவனே, என் தேவனே. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பது எது? பவுல் சொல்கிறார் இல்லையா, ஆகவே சின்ன சின்ன காரியங்களுக்காக, உலக காரியங்களுக்காக கர்த்தரை நாம் விடக்கூடாது. மை காடுன்னு சொல்கிறார், என் தேவனே, என் தேவனேன்னு சொல்கிறார். அந்த உரிமை நமக்கு இருக்கணும். என்னை கேட்டுக்கொண்டு, நாம் கைவிடப்படக்கூடாது என்பது, காலமெல்லாம் நாம் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் அந்த நாளில் கைவிடப்பட்டவராய் நம்முடைய பாவங்களை எல்லாம் கல்வாரி சிலுவிலே அவர் சுமந்து தீர்த்தார் என்று சொல்லி பார்க்குறோம். எபிரேயர் 13:5 சொல்லியிருக்கார் பாருங்கள். எபிரேயர் 13:5 என்ன வாசிக்கிறோம்? எபிரேயர் 13 எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிட. அல்லேலூயா சொல்லாமா, அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை,
நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவ கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை காண்கின்ற தேவ கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் ஒருபோது நம்மை கைவிடுற தேவன் இல்லைங்க. கர்த்தரை நாம் எப்போது நமக்கு முன்பாக வச்சிருக்கணும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், இந்த உலகத்தாரெல்லாம் நம்ம கைவிடுவாங்க, நம்ம நம்பினவர்கள் நம்மை கைவிட்டு போவார்கள், நாம் நினச்சிருக்கிற காரியம் கிடைக்காது, கைவிடும், எல்லாரும் கைவிடலாம். கர்த்தர் ஒருபோதும் உன்னை விட்டு விலகவும் மாட்டார். உன்னை நான் தனியாக இருக்கிறேன்னு சொல்லவே சொல்லாது. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஏன் உன்னோடு கூட இருக்கிறார்? உன்னை கைவிடக்கூடாது, உன்னை விட்டு விலகக்கூடாது என்று அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ பேர் எத்தனையோ வாக்கு கொடுப்பாங்க, ஆனால் கைவிட்டுருவாங்க. நான் சின்னவனா, என் பசங்க சின்னவனா, சின்ன பிள்ளைகளா அப்படி இருக்குமா, அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் அப்படி இருக்கும்போது ஒரு ஊழிக்காரர் வீட்டுக்கு வருவார், தப்பான ஒரு அல்ல நல்ல சகோதரர். நான் கருத்தை புரிஞ்சிக்கிங்கன்னு தான் சொல்கிறேன், நல்ல மனுஷன். கடவுள் சரிதான், மனுஷனை நம்பக்கூடாது, கடவுளை நம்புங்க, கடவுளை உங்களை கைவிடவே மாட்டார் அப்படின்னு. ஏன்னா பையன் என்ன படிக்கிறான், அஞ்சாவதியா ஆறாவது ஹைஸ்கூலில் சேர்க்கணும், இந்த கார்லி ஸ்கூலில் எனக்கு யாரும் தெரியாது. நீ விடுங்க பிரதர், எப்போ வந்து சொல்கிறார், மே மாதம், அடுத்த மாதம் நான் வருவேன், கவலைப்படாதீங்க, நான் போய் சேர்த்துட்டு வரேன், நீங்கள் ஏன் கவலைப்படுங்க அப்படின்னா, ஜெபம் பண்ணிட்டு போனவர் தான். அப்புறம் அக்டோபர் மாதம் வர்றார், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், கர்த்தர் செய்வார் உங்களுக்கு உங்களுக்கு. அல்லேலூயா. மனுஷர்கள் அப்படி தான் இருப்பாங்க. அவங்க நல்ல ஊழியக்காரருங்க, நான் தப்பாக சொல்லலை, ஒரு இதுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்களா, எல்லாரும் அப்படி தான், நம்மளால் செய்ய முடியாது தான். ஆனால் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? உண்டோ. அவன் படித்து முடிச்சிட்டான், பெரிய வேலைக்கு இன்ஜினியரிங் முடிச்சிருந்தான், வேலைக்காக சென்னையில் எந்த கம்பெனியில் உங்களை பையனை வைக்கணும், அதே மாதிரி தான். அல்லேலூயா. அவங்கள தப்பாக சொல்லலை, மனிதர்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க, அவ்வளோதான், போனவன் தான் நல்ல ஊழியக்காரங்க, தப்பாக நான் சொல்லலை, மனிதர்கள்லாம் அப்படி தான், செய்ய முடியாது, ஆனால் தேவன் உனக்கு செய்வார். கர்த்தர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவ மாட்டார். ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டு, உயிருக்குயிரான நண்பர்கள். எப்படிங்க, உயிருக்குயிரான நண்பர்கள், அப்படியே திக்கஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, உயிருக்குயிரான நண்பர்கள். அப்படியே ஒரு ஃபைன் ஈவினிங்னு சொல்கிறாங்க இல்லை, அப்படி ஒரு மாலையில் அவங்க ரெண்டு பேரும் கை கோத்து அப்படியே வாக்கிங் பேசிட்டு கையை விடலை, கை கோத்துட்டே ரொம்ப அவ்வளோ இணைப்பிரியான நண்பர்கள், அப்படியே கை கோத்து அப்படியே போத்துட்டே இருக்கிறாங்க. அவங்க ஊர் வந்து ஒரு மலைப்பகுதி பார்ந்த அந்த அடிவாரத்தில் அவங்க இருக்கிறாங்க. இப்போ தான் அந்த மிருகங்கள்லாம் வீட்டுக்கே வந்துருதுன்னு நிறையா கேமராலாம் வந்து பேப்பரில் செய்தித்தாள்லாம் நீங்கள் படிப்பீங்க, டிவிலாம் பார்ப்பறீங்க, பார்க்குறீங்கல்ல, சிறுத்தையை பிடிச்சிட்டாங்களா இல்லையா, இன்னும் ஒரு சிறுத்தை இன்னும் கிடைக்க மாட்டேன்னு பார்த்தீங்களா, கேமராலாம் வச்சுருக்கிறாங்க, ராத்திரியில் கண்டுபிடிக்கிற ட்ரோன் கூட விட்டு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அந்த மாதிரி என்ன உள்ளார வந்துடுது. அப்படி இருவரும் பேசும்போதே ஜாலியாக ரெண்டு திக்கஸ்ட் ஃப்ரெண்டாச்சே, கையை கோத்துட்டு ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு போகிறாங்க. ஏத்தாப்பில் ஒரு கரடி வந்துருச்சு, அவ்வளோதான், ஒரு நண்பன் கையை பட்டார்னு உதறிட்டு, ஐயோ கரடி வருதுறான்ட்டு கடகடகடன்னு பக்கத்தில் இருந்து ஒரு மரத்து மேலே உச்சியில் ஏறிட்டான். இவனுக்கு மரம் ஏற தெரியாது, ஒருத்தனுக்கு அவன் சுற்றி முற்றி ஐயோ கரடி கிட்ட வந்துடும் போல இருக்குது,
கரடியா அவன் எப்போ கேள்விப்பட்டிருக்கிறான், கரடி வந்து உயிராக இருக்கிறத தான் சாப்பிடும், பிடிச்சி செத்ததை சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு எப்போ கேள்விப்பட்டிருக்கான் போல் இருக்கு. டபார்னு கீழே விழுந்து மூச்சை தம் பிடிச்சி அடைக்கிட்டு ஒரு செத்து போன மாதிரி அப்படியே படுத்துட்டான். அந்த கரடி அப்படியே அவனை சுற்றி பார்த்துட்டு அப்படியே அப்படியே வேறு பக்கமாக போயிடுச்சு, ஒன்றும் செய்யலை அவனை. சில போன உடனே அப்புறம் கரடி உள்ளார போனோடனே மரத்துலேருந்து கட கட கடன்னு ஏந்துச்சி இறங்கி வந்து, டே நண்பா ஒன்றும் ஆவலியா, உனக்கு ஒன்றும் ஆவலியா, ஆனால் அந்த கரடி சுற்றி சுற்றி உன் காதுகிட்ட வந்து என்னமோ சொன்னிச்சே, என்னடா சொன்னிச்சு அப்படின்னா, ஆபத்து நேரத்தில் விட்டு விலகிற நண்பனை நம்பாதேன்னு சொன்னிச்சு. நண்பர்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க. டோன்ட் வரி, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், கர்த்தர் வாக்கு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலையிலும் கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஏழு மடங்கு நெருப்பாக சூடாக்கப்பட்ட நெருப்பா கர்த்தர் அங்கே தான் இருப்பார். அல்லேலூயா. ஏழு மடங்கு சிங்க கபியில் பசியான சிங்கத்தை அனுப்பி வைக்கிறாங்களா, கர்த்தர் உன்னோடு கூட தான் இருப்பாரும்மா, சோர்ந்து போகாதே. 43 ஏசாயா 43 வாசி பாருங்கள், 2-3 நீ அக்கினியில் நடக்கும்போது அது வசனம் வருதா பாருங்கள். ஏசாயா 43 2-3 வாசிங்க. என்ன என்ன வசனமா, என்ன வசனம் சொல்லுங்கள். 43:2, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருக்கிறேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிரு. அலேலியா சொல்லாமா, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். எல்லா சூழ்நிலையிலும் உன்னுடைய வறுமையிலும் உன்னுடைய குறைவிலும் உன்னுடைய நிறைவிலும் உன்னுடைய எதிர்பார்ப்பு எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். நீ நம்பியிருக்கிறவர்கள் உன்னை கண்ணை கைவிடலாம், ஆனால் நீ தொழுது கொள்கிற ஆராதிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலகவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நண்பர் கைவிட்டாரோ நம்பினோர் எதிர்த்தனரோ, நண்பர் கைவிட்டாரோ நம்பினோர் எதிர்த்தனரோ, கரம் நீட்டும் இயேசுவை பா, கரை சேர்க்கும் துணை அவரே, கரம் நீட்டும் இயேசுவை பா, கரை சேர்க்கும் துணை அவரே. ஆனந்தோ பேரானந்தோ என் அருள்நாதர் சமூகத்திலே, ஆனந்தோ பேரானந்தோ என் அருள்நாதர் சமூகத்திலே, போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டே பதராதே மனமே. அல்லேலூயா. ஆகவே நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். அல்லேலூயா. கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னும் 10 நிமிஷம் இருக்குதான் ஆராதனை முடிக்கிறதுக்கு. பயன்படுத்தலாமா வேண்டாமா? படுத்தலாமா? அப்போது நல்லா தலையாட்டின ஒரு சகோதரன் முன்ன வர சொல்கிறேன். அவருக்கு கடந்த வாரத்தில் ஆண்டவர் அவரோடு கூட இருந்து எப்படி நடத்தினார். ஹல்லேலூயா. அந்த சாட்சியம் முன்னால் சொல்லியிருக்கணும். நல்ல வேலை
அன்றைய வார்த்தை கேட்ட பிறகு அது அத்தாட்சியாக இந்த சாட்சி இருக்கும் என்று நம்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்தநாம ஸ்தோத்திரம். என்னை கூட ஒரு சாட்சியை நிறுத்தின தேவனுக்கு கூடான கூட நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா நான் ஒரு சில இடத்துல பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன்னா, ஒரு ஆர்டர் ஒன்று எடுத்துகிட்டேன் தெரியாமல், ஒரு நம்பிக்கையில் எடுத்துனேன். ஆனால் ஆக்சுவலாக எனக்கு அதை பற்றி ஐடியாவே கிடையாது. அந்த ஸ்கூல் உள்ள யாரும் உள்ளே போக முடியாது. கிறிஸ்தவன்றவன் நான் ஒருத்தந்த மட்டும்தான். கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, பட் அந்த விசுவாசத்தில் இருக்காங்களா எனக்கு தெரியாது. ஆனால் அங்கே உள்ளே நுழையும் போது எல்லாருக்கிட்டையும்
அல்லேலூயா. வாயை கட்டினா கட்டிடுவார், நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. நம்மளை திட்டுறவன் வாயை கட்டலாம், நம்ம குரோதமாக பேசுகிறவன் வாயை கட்டிடலாம். அல்லேலூயா. ஜெப எண்ணெய் நம்ம எடுத்துகிட்டு போகிற எண்ணெயை எடுத்துகிட்டு போனால் மாட்டிக்குவோம். அதுக்கு தான் பல டெக்னிக்கெலாம் நம்மளே நம்ம ஆண்டவர் கொடுக்குற ஞானத்தின்படி செய்வோம். என்ன பெர்ஃப்யூம் பாட்டில் உள்ளே போட்டுட்டால் ஜெப எண்ணெய்னா வாயிடும், பெர்ஃப்யூம் வாயிடும் இல்லையா. அவன் கண்ணுக்கெல்லாம் என்னமோ அப்பப்போ சென்ட் அடிச்சுக்கிறான்னு சொல்லி அவன் நினச்சிக்குவான். ஆனால் ஆண்டவருடைய வல்லமை போய் அந்த டைல்ஸ்லாம் கிரானைட் டைல்ஸ் எல்லாம் அது முதல்ல ஒட்டினா சரியாக போகலையாம் சொன்னார் அவர்கிட்ட. அது ஒட்டும்போது சரியாக லெவல் வரல, ஐயோ அது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அப்போ இந்த ஜெப எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணார், ஜெபம் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் சரியாயிடுச்சு. அற்புதங்களின் தேவன், ஹல்லேலூயா. அதை நம்ம வாழ்க்கையில் அனுபவித்தாதான் நம்ம ஆண்டவரை விடமாட்டோம். யூ டோன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அ சிங்கிள் மிரக்கல் இன் யுவர் லைஃப் வோன்ட் பி ஸ்டாண்டிங் அகேன்ஸ்ட் எனி டிஃபிகல்டிஸ். இந்த வாழ்க்கையிலே சில பிரச்சனைகள் வரும்போது அதற்கு விரோதமாக எதிர்த்து நிற்கணும்னா ஒரு சின்ன அற்புதமாவது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கணும், நடந்திருக்கணும். அதை நம்ம விசுவாசத்துக்குள்ளே நடத்தும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட போகிறவர், நம்ம கூடவே இருக்கிறவர், நமக்கு முன்பாக போகிறவர். ஹல்லேலூயா. தடைகளை உடைத்து கொண்டு போகிறவர். ஹல்லேலூயா. தண்ணீரை பிளந்து கொண்டு போகிறவர், கோட்டையை இடித்து கொண்டு போகிறவர். நம் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நீர் எங்களுக்கு கொடுக்கிற அனுபவங்களுக்காக கூட ஸ்தோத்திரம். சாட்சிகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதால் ஆண்டவர் இப்படி அநேகரும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், நடத்துகிறவர், தடைகளை உடைக்கிறவர் என்பதை அறிந்து கொண்டு விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்த உதவிச்சு வந்த முடி பிள்ளைகளும் சுகத்தோடு பத்திரமாய் தங்களுடைய வீடுகளுக்கு போய் சேர உதவி செய்வீராக. இந்த நாட்களிலே ஆண்டவரே அரசாங்கத்தின் மூலமாக வானிலை ஆண்டவரே ஆய்வு மூலமாக தெரிகிற காரியங்கள் ஆண்டவரே பயமுறுத்துகிறதானாலும் கர்த்தாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே நீர் இரவை பகலாக மாற்றுகிறவர் மாத்திரமல்ல சுவாமி, இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவர் நீர். ஹல்லேலூயா. கர்த்தாவே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஆண்டவரே கர்த்தாவே பகலிலே மேக சம்பத்தையும் இரவில் அக்கினி சம்பத்தையும் அனுப்பினவர். நம்முடைய பிள்ளைகள் போகும்போது ஒரு மேக ஸ்தம்பம் எங்கள் திருச்சபை மக்களை சூழ்ந்து கொள்வதாக. ஆமென். ஹல்லேலூயா. யார் யார் பயத்தோடு தலைவலி வந்துடுமோ மயக்கம் வந்துடுமோ என்று பயப்படுறவங்களுக்கு ஒரு கூல் எஃபெக்ட் மேலே தலை மேலே இருக்கட்டும். ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். இந்த நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளும். உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்தல் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றுமென்றும் சதா காலங்களில் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் மொழி உள்மேட்டு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகர பாரணம் அறவாதே. ஆமென். ஆமென். கத்த
உங்களை ஆசீர்வதிப்பாராக. சண்டே ஸ்கூல் சில்ட்ரன் எல்லாம் தயவுசெய்து கீழே போகணுமா? கீழேயாம்மா? கீழே சண்டே ஸ்கூல் சில்ட்ரன் கீழே. அவங்களுடைய பிள்ளைங்க பெற்ற